Hello friends, welcome to Jay and Joe's Kitchen. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அரிசியை வச்சு பாயாசம்லாம் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ரொம்பவே நல்லது, ஆனால் நம்ம வந்து ரெகுலராக சேர்த்துக்கும் போது அதிகம் சேர்த்துக்கக்கூடாது. ஸோ நெய் வந்து சூடானதுக்கப்புறமா கேஷ்யூ நட் வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கேஷ்யூ நட் எனக்கு ரொம்ப பிடிக்காது, அதனால் பார்த்திங்கன்னா நான் கம்மியாக தான் நான் சேர்த்துக்கிட்டேன். பட் எனக்கு பார்த்திங்கன்னா ரைசன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஸோ அது நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ரைசன்ஸை நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் இதை வந்து ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. ரைசன்ஸ் நமக்கு வந்து நல்லா உப்பி வந்தாவே போதும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரைசன்ஸ் எல்லாமே உப்பி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேஷ்யூ நட் அண்ட் ரைசன்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே பேனில் பார்த்திங்கன்னா நம்ம ரைஸை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தான் நான் வந்து ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுவும் சாப்பாட்டு ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ், பச்சரிசிலாம் கூட நீங்கள் வந்து சேர்த்து பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெய்யில் வந்து இந்த ரைஸை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து அதோடய வாசனை வர வரையிலும் நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். ரொம்பவும் நீங்கள் வந்துட்டு வறுத்து எடுத்துக்காதீங்க, இல்லைனா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே பேனில் வந்து பார்த்திங்கனாக்கா 500 ml அளவுக்கு வந்து பால் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா 250 ml அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் பாதிக்கு பாதி அளவுக்கு நான் வந்து தண்ணி நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு சடனாக ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா கூட நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ரைஸ் மட்டும் இருந்தால் போதுங்க, நம்ம சுவையான டேஸ்டியான நம்ம வந்து பாயாசம் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே காஞ்சிட்ருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு வெல்லம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஒரு வந்து பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நான் இன்றைக்கி உருண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெல்லம் தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நாட்டு சக்கரைலாம் கூட நீங்கள் வந்து சேர்த்து பண்ணலாம். பனை வெல்லம் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கூட நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா நுணுக்காமல் அப்படியே தான் நான் சேர்த்துருக்குறேன். ஸோ இதுக்காக கஷ்டப்பட்டு நம்ம வந்து நுணுக்கணும்னு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் கூட நம்ம தண்ணியில் ஆட் பண்ணும்போது அது அப்படியே வந்து நம்மளுக்கு கரைஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ரைஸை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரைஸ் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டுட்டு ஒரு 2 டைம்ஸ் மட்டும் அதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ரவா பதத்துக்கு இது வந்து இருக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ரைஸை. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்லமும் நமக்கு வந்து காஞ்சு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலுமே ரெடியாக இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்கிற இந்த வெல்லத்தை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கிறத பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி தான் சேர்க்கணும், ஏன்னா நமக்கு வந்து அதில் மண் தூசி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நமக்கே சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் சடனாக. ஸோ அந்த டைமில் கூட நம்ம வந்து டக்குன்னு இதை வந்து நம்ம பண்ணிடலாம், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஸோ இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரைஸை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் சேர்த்ததுமே இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிப்படாமல் இதை வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கட்டிகள் இருக்க தான் செய்யும், ஆனால் இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு கொதி விடும்போது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து எல்லாமே நமக்கு வந்து கரைஞ்சி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண அந்த ரைஸுமே நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரைஸுமே குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, டக்குன்னு நமக்கு வந்து குக் ஆகிடும். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்வீட்னஸை நல்லாவே எடுத்து கொடுக்கும். ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றுறோம் அப்படின்னா தண்ணி மாதிரி இப்படி விழணும். ஸோ இதுதான் நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து இது கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற
கேஷ்யூ நட் அண்ட் ரைசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே பாருங்கள், இது வந்து அப்படியே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். நமக்கே டக்குன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னா கூட நம்ம வந்து பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக வந்து கோகோனட் வந்து சேர்த்துக்கலாம். நான் துருவி நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கோகோனட் வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போது சுவையான அரிசி பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருந்தது. நம்ம ரெகுலராக பண்ணுறதை விட இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரையிலும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.